இந்தாங்க. எதுக்குங்க என் காசு புடிச்சீங்க? நீங்க எதுக்குங்க தூக்கி எறிஞ்சீங்க? அவன் இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்க என்னடானா காசு அசால்ட்டா வீசி எறியறீங்க? என்ன டப்பு ரொம்ப வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா சொல்லுங்க, அதை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம், இல்ல எப்படி அந்த பணத்தை டபுள் மடங்கு ஆக்குறதுன்னு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏங்க 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 நிறுத்துங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே, அத மட்டும் கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி முடிச்சிருப்பேன். இவ்ளோ லெந்தா பேசிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஐயோ சாரிங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த காசை தூக்கி வீசுனீங்க? என்னங்க உங்களை மாதிரி அவங்களும் காசு தூக்கி போட்டு விளையாடுறாங்க? இந்த ஊர்ல யாருக்கும் காசு பிடிக்காதா? ஏங்க நீங்க காசை தூக்கி எறியறத மட்டும் பாக்குறீங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சீங்களா? என்ன பண்ணாங்க? கவனிக்காம பேசினா இப்படிதான். இந்த கோவில இருக்கிற அம்மன் சக்தி வாய்ந்தது. அம்மனை வேண்டிக்கிட்டு அங்கிருந்து காசை தூக்கி போட்டா தண்ணியில விழணும். அப்படி விழுந்தா மனசுல நினைச்சது நடக்கும். நானும் என் மனசுல இருக்கிறது நிறைவேறணும்னு தான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு காசு வீசுனேன். அததான் நீங்க புடிச்சிட்டீங்க. ஓ இதுதான் விஷயமா? சாரிங்க. நீங்க மனசுல நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா நான் அந்த எல்லை கோட்டை தாண்டிதான் தண்ணியில விட போகும்போதான புடிச்சேன். அப்போ உங்க வேண்டுதல் பழிக்கும் தான் அர்த்தம். சரி எங்க ஒரு நிமிஷம், நீங்க காசை வீசினதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் நீங்க தூக்கி போட்ட காசை பிடிச்சிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலங்க. சாரிங்க. இருக்கட்டுங்க. நீங்க நினைச்ச விஷயம் பழிக்கும்னு நான் சொன்னதில் நீங்க திருப்தி ஆகல நினைக்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை அம்மனை வேண்டிட்டு நீங்க காசை வீசுங்க. கண்டிப்பா எல்லாம் தாண்டி போய் விழுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸுங்க எனக்காக வாங்குங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா நான் தூக்கி போட்ட காசை இவர் தெரியாம புடிச்சிட்டாரு. தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இவரை மன்னிச்சிரு. என் வேண்டுதல் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப திரும்ப காசை வீச போற. அதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான். போடுங்க. ஆஹா ஏங்க திரும்பி பாருங்க, தண்ணியில விழுந்துருச்சு. ஏங்க இப்போ அதை நம்புறீங்களா? காசு தண்ணியில விழுந்த சவுண்ட் எனக்கும் கேட்டுச்சு. இப்ப நம்புறீங்கல்ல? இப்போ அதை நம்புறீங்கல்ல? நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னதுல திருப்தியா? இப்ப நானும் சந்தோஷமா கிளம்புறேங்க. பாய் பாய்
பாப்பா என்னாச்சு என்னாச்சு பாப்பா, ரத்தம் வருது. ஐயோ கண்ணாடி குத்திருக்கு. என்ன பாப்பா நீங்க பார்த்து வரக்கூடாதா? நீங்க பதட்டப்படுற அளவுக்கு அவ்வளவு பெரிய காயம் ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பெரிய காயம் இல்லையா? எவ்வளவு ரத்தம் வருது பாத்தியா? கால்ல செருப்பு போட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ கால்ல செருப்பு இல்லாம ஏன் பாப்பா வெளியே வந்த? என் பாதத்துக்கு இது வரைக்கும் செருப்பு தேவைப்படல. என் கால்ல கண்ணாடி குத்தி ரத்தம் வரணும். நீ எனக்கு உதவி செய்யணுங்கிறது விதி. அதனாலதான் இப்ப நீயும் நானும் இங்க இருக்கோம். பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் பேச்செல்லாம் பலமா தான் இருக்கு. அதனால ரத்தம் வர இடத்துல உடனே துணியை வச்சு கட்டணும். நானு எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து என் பேகும் எடுத்துட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டு வரல. பேக் இருந்தா மருந்து போட்டே உனக்கு கட்டு போட்டு விட்டுருப்பேன். இந்த வயசுலயே எனக்கு கால் கட்டு போட்டுட்டியே, நான் சின்ன பொண்ணு இல்ல. நீ பேசுறத பார்த்தா முருகர் அவ்வையார் கிட்ட பழம் சுட்டது வேணுமா சுடாதது வேணுமான்னு கேட்டது மாதிரி இருக்கு. நான் உனக்கு காயத்துக்கு கட்டு போட்டா நீ எனக்கு கால் கட்டு போடுறியான்னு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த முடிச்சு போட்டு பாக்குற. சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை சந்திக்க வச்சு அவங்க வாழ்க்கையில புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறது தான் கடவுளோட வேலையே. என்ன சொன்ன? இல்ல சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை முடிச்சு போட்டு சேர்த்து வைக்கிறது தான் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது உனக்கான கால் கட்டு இல்ல, உன் காயத்துக்கான கட்டு. பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுற. ஆமா பாப்பா, உனக்கு எப்படி கால் கட்டு பத்தி எல்லாம் தெரியுது? அது இந்த விஷயம் மட்டும் இல்ல, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியும். அதுல இதுவும் ஒண்ணு. அம்மா உன்னை இந்த கிராமத்துல நான் பார்த்ததே இல்லையே, உன் பேர் என்ன? ஊருக்கு நீ புதுசா? என் பேரு சத்யா, நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். அப்படின்னா பிரசவம் பாக்குற டாக்டர். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, நாங்க மொத்த குடும்பமா வந்திருக்கோம். இந்த ஊரோட ரோடு கான்ட்ராக்ட எங்க மாமனார் தான் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரு தான் அவரோட பூர்வீக ஊருன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம். சரி, நான் என்ன பத்தி சொல்லிட்டேன், பாப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு டைம் பத்தாது, சுருக்கமா சொல்றேன். நானும் உன்ன மாதிரி ஒரு மருத்துவச்சிதான். மருத்துவச்சியா? என்ன, நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு மருத்துவச்சியா இருக்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணி இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்ல, என் சித்தி கூட தான் இருக்கேன். இப்போதைக்கு என்னை பத்தி இது போதும். ஆமா நீ எவ்வளவு நாள் இங்க இருக்க போற? அதெல்லாம் எங்க மாமனாருக்கு தான் தெரியும். ஆமா நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பேசினாலும் உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுதே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு பிள்ளையே இல்லை. ஒருவேளை எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்திருந்தா அது உன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். கடவுள் எனக்கு என்ன சோதனை கொடுத்தாருன்னு தெரியுமா? நான் பிரசவம் பார்க்குற டாக்டர், ஆனால் என்னால் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியாது. இதான் என் நிலைமை.
அதையே சோதனைன்னு நினைக்கிற. உன் கையால நிறைய பேருக்கு பிரசவம் பார்த்து புள்ள கொடுத்துருக்க. அதனால அந்த கொடுப்பனைய கடவுள் உனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோ. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான். குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். உன்கிட்ட பேசின இந்த கொஞ்ச நேரம் என் மனசுக்கு நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு பாப்பா. நீ உண்மையிலேயே மறுத்து வச்சுதான். என்கிட்ட பேசுற எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம். கண்டிப்பா பாப்பா. ஆமா, நான் பாரு, கேட்கவே இல்ல. இந்த பெரிய மனுஷியோட பேர் என்ன? எனக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா எல்லாருமே என்ன கௌரின்னு தான் கூப்பிடுவாங்க. விரும்பி கும்பிடுற அம்மனும் கௌரி தான். எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாமே அந்த கௌரி அம்மா கிட்ட தான் போய் புலம்புவேன். இவ்வளவு நேரம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தியே, அந்த மாதிரியா? அப்போ அந்த கௌரி தான் இந்த கௌரின்னு நினைச்சுக்கோ. என்ன? இல்ல, குழந்தையும் தெய்வமும் ஒன்னுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ கும்பிடுற கௌரியா என்ன நினைச்சுக்கோன்னு சொன்ன. பாப்பா, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷிதான். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. என்னையும் தேடுவாங்க, உன்னையும் தேடுவாங்க. கிளம்பலாமா? பாத்துக்கோ. உனக்கு குழந்தை இல்ல, நான் வேணா உன் அம்மானு கூப்பிடட்டுமா? அம்மா, எனக்கு இங்க இப்படி ஒரு உறவு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நீ அம்மானு கூப்பிட, நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, அப்புறம் நீ என்ன பார்க்கணும்னா இந்த ஊர்ல யார்கிட்ட வேணும்னாலும் நீ கௌரி வீடு எதுன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. ஆனா உன்னை பார்க்க நான் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, சுலபமா வந்துடுவேன். எப்படி? இந்த ஊருக்கு ரோடு போட வந்த குடும்பம் எங்க தங்கிருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்களா என்ன? பெரிய மனுஷி, பெரிய மனுஷிதான். சரி, போயிட்டு வா, நேரம் ஆச்சு, பாத்துக்கோ. சரிம்மா, வரேன். தேவா, 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 காவேரி தேவா. மாவாக்கா, காலையிலேயே தோசைக்கு தனியா இட்லிக்கு தனியா கரைச்சு வச்சிட்டேன். உன் காதுல உப்பு தனியை கரைச்சு ஊத்த ஒன்னு போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். நானே போய் பாத்துக்கிறேன். அக்கா, தேவாவ பாத்தீங்க? மாவு கரைச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன, போய் இட்லி சுட்டு சாப்பிடு. சுட்டுருவோம்.
ஜமீன் ஐயாவை பார்த்தாலே பயமா இருக்கு. போட்டோலயே இப்படி இருக்காருன்னா நேர்ல சொல்லவா வேணும்? சின்ன ஜமீன் ஒன்னும் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் பார்க்க வீரமா தான் இருக்காரு. என்ன சத்தம் இங்க? ஏய், யார் நீ? போட்டோ எப்படி உடைஞ்சு கிடக்குது? அம்மா, என் பேரு துர்கா. வீட்டு வேலை செய்ய வந்த புது பொண்ணு நான் தான். இதுதான் நீ வேலை செய்யற லட்சணமா? வந்த அன்னைக்கு எங்க பரம்பரை போட்டோவை கீழே போட்டு உடைச்சிருக்க. அது பொண்ணு, இதுக்கு மேல இந்த வீட்டுல வேலைக்கு வச்சா வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். இல்லம்மா, அது வந்து என்ன போட்டோ எப்படி உடைஞ்சதுன்னு விளக்க போறியா? ஒன்னும் தேவையில்ல. போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஐயோ பெரியம்மா, எதுக்கு இந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, வீட்டு வேலைக்கு வந்தவ நம்ம பரம்பரை போட்டோவை எப்படி உடைச்சு வச்சிருக்கான்னு பாரு. ஏன் பெரியமா, என்ன நடந்துருச்சுன்னு பாவம் அந்த பொண்ணை போய் திட்டிட்டு இருக்கீங்க. இந்த போட்டோவை உடைச்சது அந்த பொண்ணு இல்ல பெரியமா, நானு. ஏமா, போட்டோவை நீ உடைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, இப்படியா திட்டு வாங்கிட்டு இருப்ப? ஏண்டா இந்த போட்டோவை நீயா உடைச்ச? ஆமா பெரியமா, போட்டோவுக்கு பூ போட்டுட்டு இருந்தேன், ஆணி லூசா இருந்துச்சு போல, போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச கண்ணாடி யார் கால்லையும் குத்திடக்கூடாதுன்னு தான் நான் தான் அந்த பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு முறம் எடுக்க போயிருந்தேன். எவ்வளவு தேடி முறம் கிடைக்கல பெரியமா. அது தெரியாம பாவம் புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ண அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. பாவம் இல்ல பெரியமா அந்த பொண்ணு. சரி சரி, சீக்கிரமா இதை கிளீன் பண்ணு. பெரியவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரிம்மா. உங்க பெரியப்பா கேக்குறதுக்கு முன்னாடி போட்டோவை சரி பண்ணி மாட்டிடு. சரி பெரியமா. அக்கா, இட்லி ரெடி, வாங்க சாப்பிடலாம். டே தேவா, போட்டோவை சரி பண்ணி மாற்றியோ இல்லையோ உங்க அம்மாவை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமி. எப்ப பாரு காது காதுனா வேது வேதுன்னு சொல்லிட்டு இருக்கா. தலை எழுது. என்ன அக்கா இட்லி? ஏண்டா
வழக்கம் போல உங்க பெரியமாவ டென்ஷன் படுத்திட்டியா? ஐயோ என்னடா போட்டோ உடைஞ்சு கிடக்கு, சொல்லுடா. மா இப்ப எதுவும் கேட்காத, இத பத்தி அப்புறமா உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன், முதல்ல நீ கிளம்பு. மொத்த இட்லி நானே சாப்பிட போறேன். என்னையா போட்டோவை நான் தான் தெரியாம உடைச்ச? ஆனா உங்க பெரியம்மா கிட்ட நீங்க உடைச்சதா சொன்னீங்க? அப்படி நான் சொல்லலனா இந்த வீட்டுல உனக்கு வேலையே போயிருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த 1000-2000 கூட இல்லாம போயிருக்குமா. அதனாலதான் என் பெரியம்மா கிட்ட நான் உடைச்சேன்னு சொன்னேன். ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். சீக்கிரமா இதை கிளீன் பண்ணு, இல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்கய்யா.